Hello friends, welcome to Sivadakshi Cookhouse. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சண்டே vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து சொல்லியிருக்கேன். இந்த குழம்பு ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். சோ கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லெமனோட பீல் வச்சு ஒரு ஊர்க்கா வந்து பண்ணி காட்டியிருக்கேன். அதுவும் ரொம்பவே சிம்பிளான ஊர்க்கா தான். அதையும் வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கனாக்கா எப்பயுமே டே வந்து டீலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து டீ வந்து போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா? எனக்கு வந்து மார்னிங் தூங்கி இருந்ததும் டீ குடிக்கிறது தான் ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சூடான டீ குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா பேன்கேக் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் எதுவும் குக் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். சாட்டர்டே அன்னைக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி பீல் மட்டும் இருந்துச்சு. சரி, இது ஏன் வேஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஊர்க்கா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் பீல் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உப்பில் நல்லா ஊறி நமக்கு வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணியே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா குளிக்க விட்டுக்கலாம். இது நல்லா உப்பில் ஊறி நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். பழைய சாதத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. சரி, சீக்கிரமாக குக் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். சிக்கன் குழம்பு, ரைஸு, எக்கு, அவ்வளோதான். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் குழம்பு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த கடாயில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே சைட் பை சைட் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ்க்கு வந்து உலை போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சைட் பை சைட் நம்ம குக் பண்ணாலே நம்மளுடைய குக்கிங் டைம் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போது தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதும் நான் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். உலை போட்டுருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மசாலா சேர்த்து நல்லா 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ டைரெக்டாக இந்த வெங்காயம் தக்காளி கூட சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்புத்தூள், இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நார்மலாகவே நம்ம சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி தானே சேர்ப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. நம்ம உலை போட்டிருந்தோம் இல்லையா, உலை நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அப்படியே இண்டக்ஷனில் எக்கு வந்து அவிச்சிக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, எக்கு வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன். முட்டை வேக வைக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சோன்னா நமக்கு வந்து உடையாமல் குக் ஆகி வரும். குழம்பு ரைஸும் ரெடி ஆகிறதுக்குள்ளே குயிக்காக ஒரு லெமன் ஜூஸ் வந்து பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து லெமனை வந்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் கியூபாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 5-6 கியூப் போல் நான் சேர்த்துக்கிறேன்.
இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போது நான் இதை வந்து கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். சம்மர் வந்தாலே போதும், நம்ம பாடி டெம்பரேச்சரும் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜா சீடு வந்து ஏற்கனவே வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து லெமன் ஜூஸில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சப்ஜா சீட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வெறும் லெமன் ஜூஸையும் வந்து குடிச்சிக்கலாம். சப்ஜா சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாடி டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணும். உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ சம்மர் டேஸில் வந்து சப்ஜா சீட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து மூடி போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு முறை நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து குழம்புடைய டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இந்த சைடு பார்த்திங்கனாக்கா நம்ம ரைஸ் போட்டு வந்தோம் இல்லையா, இதுவும் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம வந்து வடித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாவே தெரியும் குழம்பு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்குது. நல்லா ஓரளவுக்கு கொதித்து சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் தான் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு, கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கே ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சாறு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து சுண்டி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து திக்காக கிடைக்கும். இந்த தேங்காய் கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி ஊற வச்சு அதையும் இது கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னமும் குழம்பு வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். தேங்காய் சேர்த்த உடனேவே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுக்கலாம். இதில் வந்து நான் வெறும் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பிரியாணி இலை, பட்டை அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு நல்லா நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருந்து குழம்பு வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கறி குழம்பு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்களுக்கு சண்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் போச்சு. அன்றைக்கி நாங்கள் வேறு எந்த ரெசிபியுமே செய்யலை. எங்களுக்கு சண்டே பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் ரொம்பவே சிம்பிளாக தான் போகும். உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.